ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 10 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையை மக்களுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி கருத்து. மோடியின் 10 ஆண்டு ஆட்சிக்கும் காங்கிரசின் 60 ஆண்டு ஆட்சிக்குமான வேறுபாட்டை மக்கள் கண்கூடாக பார்க்க முடியும் என்றும் மகாராஷ்டிரா பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. நடந்து முடிந்துள்ள 2 கட்ட வாக்குப்பதிவில் பாஜக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கருத்து. 400 இடங்களில் வெற்றி பெற்றால் பாஜக இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிடும் என்று காங்கிரஸ் பொய் தகவலை பரப்பி வருவதாக அமித்ஷா கருத்து. பட்டியலினத்தவர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு பாஜக எப்போதுமே ஆதரவளித்து வருவதாகவும் பேச்சு. வரும் 3ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் 1-2 இடங்களில் வெப்பாலை வீச வாய்ப்பு. வட உள் மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் 1 சில இடங்களில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு. இதர தமிழக மாவட்டங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மது அருந்துவதை தவிர்க்குமாறு சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். குடிநீர் மற்றும் பழங்களை அதிக அளவில் உட்கொள்ளவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து உன்னத நிலை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் மே தின வாழ்த்து. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தொழிலாளர்களுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி வருவதாகவும் அறிக்கை. திமுக ஆட்சியில் ஏரிகள் தூர்வாரப்படாததாலும் மழைநீர் சேமிக்கப்படாததாலும் 90% மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. குழந்தைகள் போல் பார்த்து பார்த்து வளர்த்த மாமரங்கள் தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலையை பார்த்து விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடிப்பதாக அறிக்கை. கோடையில் குளிர்ந்த பீருக்கான தேவை பெருகுவதால் பீர் உற்பத்தியை அதிகரிக்கும்படி மது ஆலைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக அன்புமணி தகவல். பீர் வெள்ளத்தை ஓடவிடும் முயற்சிகளை கைவிட்டு குடிநீர் தட்டுப்பாட்டையும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வையும் போக்க வலியுறுத்தல். தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த 6ஆம் தேதி 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்த விவகாரம். நைனா நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் 3 பேர் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜர். வங்கி அசல் ஆவணங்களை முழுமையாக சமர்ப்பிக்கும் வரை தமக்கு எதிரான வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் மனு. புதிய மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட மறுப்பு. வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஈரோடு சித்தோடு பொறியியல் கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சிசிடிவி காட்சிகள் திரையிடப்படும் டிஸ்பிளேவில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறு உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும் சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் பதிவாகியிருப்பதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம். வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி வாவூசி பொறியியல் கல்லூரியை சுற்றி 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. வாக்கு இயந்திர பாதுகாப்பு குறித்து போலி செய்திகள் பரவுவதை தடுக்கும் வகையில் ட்ரோன்களை பறக்க தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் விளக்கம். விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலுக்கான தேதியை நாளைக்குள் அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவோடு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 9 மாடி வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டம். திருச்சி அரியமங்கலத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை. பட்டப்பகலில் கொலை செய்துவிட்டு தப்பிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு.
சென்னை நுங்கம்பாக்கம் சைல்ட் டிரஸ்ட் மருத்துவமனைக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து போலீசார் தீவிர சோதனை. ஒசூர் தனியார் மருத்துவமனை உட்பட நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாலியல் குற்றச்சாட்டுகள் எதிரொலி. தேவகவுடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது மதச்சார்பற்ற ஜனதா தளம். பிரஜ்வால் மீதான குற்றச்சாட்டை வைத்து தங்களின் மொத்த குடும்பத்தையும் களங்கப்படுத்த காங்கிரஸ் முயல்வதாக எச் டி குமாரசாமி புகார். சித்தப்பாவாக இருந்தாலும் பிரஜ்வாலை காப்பாற்ற தாம் முயற்சிக்கவில்லை என்றும் விளக்கம். கடன் ஒப்புதல் வழங்கிய நாளிலிருந்தே கடனுக்கான வட்டியை கணக்கிடக்கூடாது என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. வாடிக்கையாளர் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்ட நாளிலிருந்துதான் வட்டியை கணக்கிட வேண்டும் என புதிய வழிகாட்டுதல் வெளியீடு. கொரோனாவை தடுக்க கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு அரிதாகவே பக்கவிளைவு ஏற்படலாம் என ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தகவல். கோவிஷீல்டு தடுப்பூசியால் இறப்புகள் மற்றும் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுவதாக பிரிட்டனில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் விளக்கம். மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 392 பேர் கோடீஸ்வரர்கள் என தகவல். தெற்கு கோவா தொகுதி பாஜக பெண் வேட்பாளர் பல்லவி ஸ்ரீனிவாசுக்கு அதிகபட்சமாக 1361 கோடி ரூபாய்க்கு சொத்து. 28 கோடி ஜிஎஸ்டி பாக்கியை செலுத்த வேண்டும் என பத்தஞ்சலி நிறுவனத்துக்கு சண்டிகர் மண்டல ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு நோட்டீஸ். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்து வரும் நிலையில் புதிய சிக்கல். பதஞ்சலி நிறுவன விளம்பரங்கள் தொடர்பான வழக்கில் பாபா ராம்தேவ் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு. செய்தித்தாள்களில் வெளியிட்ட மன்னிப்பு கோரும் விளம்பரங்களின் அசல் பிரதியை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தாயின் காலை தொட்டு ஆசி பெற்ற பின் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றார் தினேஷ் திரிபாதி. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான முக்கிய தூணாக கடற்படை விளங்கும் என உறுதி. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இந்தியாவில் தங்கத்தின் தேவை 8% உயர்ந்ததாக உலக தங்க கவுன்சில் தகவல். விலை உயர்ந்த போதிலும் வலிமையான பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவில் தங்கம் வாங்குவது அதிகரித்திருப்பதாகவும் அறிக்கை. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்தது பிசிசிஐ. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் கோலி, ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோருக்கு இடம். உலகம் வீட்டியல் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.